மேகம் தவழ்ந்திடும் அது அன்னை நாணயம் வேதம் மலர்ந்திடும் அது அன்னை நாணயம் மனசோகம் தன்னை நீக்கிடும் மாதா கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீலக்கடலை தாளாட்டும் சாட்டி திருத்தலத்தின் புனித சிந்தாத்திரை மாதாவை பற்றி சிந்திக்க என்று நாம் அழைக்கப்படுகிறோம். யாழ்ப்பாண குடாநாட்டின் தீவக பகுதியிலே வேலனை எனும் பதியில் அமைந்துள்ள சிற்றூரே சாட்டி ஆகும். 1544 காலப்பகுதியிலே அக்கடற்கரை பகுதியிலே பயணித்த போத்துக்கேயரின் கப்பல் ஒன்று கடும் புயலில் அகப்பட்டு அதில் பயணித்த அனைவரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையிலே கப்பல் தலைவன் அன்னையிடம் உருக்கமாக மன்றாடினான். அன்னையின் பரந்துரையால் காப்பாற்றப்பட்ட அவர்களது கப்பல் சாட்டி கடற்கரையிலே அற்புத விதமாக கரையொதுங்கியது. அன்னையின் புதுமையைக் கண்டு ஆனந்தமடைந்த கப்பல் தலைவன் அப்பகுதியிலே ஒரு கொட்டகை வடிவில் ஆலயம் அமைத்து அன்னையின் திருச்சுரூபத்தை வைத்து வழிபட்டான். தொடர்ந்து கரம்பன் மற்றும் ஊர்காவற்துறை மக்கள் இவ்வாலயத்தை தரிசித்து அன்னைக்கு விழா கொண்டாடி வந்தனர். போர்த்துக்கேயருக்கு பின்னர் வந்த ஒல்லாந்தர் அன்னையின் திருத்தலத்தை முற்றுமுழுதாக அழித்தார்கள். அதன் விளைவாக அன்னையின் திருச்சுரூபம் எங்கே என்பதை தெரியாமல் மக்கள் தவித்தார்கள். சிறிது காலத்திற்கு பின் மக்கள் மேற்கொண்ட தேடுதலின் விளைவாக அன்னையின் புதுமைமிக்க திருச்சுரூபம் ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள்ளே இருந்து கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அன்னையின் திருத்தலத்தை மீள அமைத்தார்கள். அன்று தொடக்கம் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக அன்னையின் பிரசன்னம் அங்கிருப்பது யாவரும் அறிந்த உண்மையே. அன்னையின் அற்புத புதுமைகளால் நலன் பெற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல பாகங்களில் இருந்து வந்து அன்னைக்கு வணக்கம் செலுத்துவதோடு இறைவனுக்கு புகழ் பாடுகிறார்கள். அன்னையின் பரந்துரையால் நோய்கள், வறுமை, போர் ஆபத்துக்களிலிருந்து விடுதலை பெற்று தங்கள் வாழ்வை இயேசு ஆண்டவரின் வழியில் முன்னெடுக்க மக்கள் அன்னையின் பதியை நாடுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகர்களின் வருகையால் அன்னையின் திருத்தலம் புது பொலிவோடு அழகுடன் காட்சி தருகிறது. கப்பலேந்தி மாதா அல்லது சிந்தாத்திரை மாதா என்று அன்பாக அழைக்கப்படும் சாட்டி அன்னையினுடைய திருப்பதி நாடி அவளுடைய பரந்துரை வேண்டி அவள் மூலமாக இயேசுவிடம் செல்வதற்குரிய வழிகளை கண்டுகொள்ளுவோம். அவளுடைய பரந்துரை மூலமாக இப்பொல்லாத காலத்தில் எங்களை சுற்றி இருக்கிற பயங்கலங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் விடுபட அவளை நோக்கி ஆண்டவரிடம் செபிப்போம். மலர்ந்திடும்